வணக்கம். இப்போ செய்ய போகிறது கோடி குரா. இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி. தேவையான பொருள்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கால் கப் துருவன தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் கசகசா, பூண்டு பெருசாக வந்து ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க, இஞ்சி சின்ன துண்டு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குண்டூர் மிளகாய் பொடி வந்து 1 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து குண்டூர் மிளகாய் பொடியிலிருந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து பிரட்டி வச்சுக்கணும். சிக்கன் 1-20 நிமிஷம் வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கடாயை சூடு பண்ணி அதில் கசகசாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கசகசாவை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ தேங்காவை போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மசாலா பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, அடுத்து வந்து குண்டூர் மிளகாய் பொடியை சேர்த்துடுறேன். இந்த குண்டூர் மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. காரம் அதிகமாக இருக்கிறதுனால 1/4 டேபிள்ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க கசகசாவை சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். கடைசியாக வந்து 1 கிராம்பு வந்து 2 பீஸு, அடுத்து பட்டை வந்து சின்ன துண்டு 2-3 பீஸ் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆந்திரா கோடி குராக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் 10, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 1 ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். சூடான உடனே வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். 1 பெரிய தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே ஊற வச்சுருக்க சிக்கனை அடுத்து சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டணும். அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா சிக்கனில் பிரட்டி வைக்கணும். சிக்கனில் பிரட்டி வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். 5 நிமிஷம் கழித்து அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மீதி இருக்க மசாலாவில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து கலந்து ஊற்றிடலாம். ஊற்றி கலக்கி விட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்து ப்ரெஷர் குக்கரை நாம் மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் அளவு எல்லாம் சரி பார்த்துட்டு மூடி 1 விசில் வந்த உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ப்ரெஷர் இறங்கின உடனே வந்து இப்போ ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து சிக்கன் வெந்திருக்கும். கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு, நல்லா வந்து குழம்பு கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வரும் பாருங்கள். ஆந்திரா கோடி குரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆந்திரா சிக்கன் கிரேவி வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.